ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிக்கி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். செய்முறை பார்க்கலாம் வாங்க. மூணு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்கின் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி லென்த்தை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் சைஸில் இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் ஈவனாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிடுங்க. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு பொட்டேட்டோவை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடியதான அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துருங்க. நல்லா இதில் ஈரம்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப ட்ரையாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்துருங்க. டிஷ்யூ பாருங்கள், அதில் இருக்கக்கூடியதான தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருங்க. சால்ட் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரிகோனா ஒரு கால் ஸ்பூன், பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்த்த பிறகு இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்க இந்த எக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆட் பண்ணியிருக்கிறதான அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு அரை கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி சல்லடைனால் சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைதாவை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அதை கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிறதான மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நல்லா இதில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் பொட்டேட்டோ நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சுருங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. கலரும் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே மீதி இருக்கிறதான அந்த உருளைக்கிழங்கையும் இதே போல் பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்களா மேலே இருக்கக்கூடியதான பகுதி சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே இருக்கக்கூடியதான உருளைக்கிழங்கு வேகாமல் போயிடும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு பிளேட்டுக்கு போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். மேல் பகுதி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.